அண்மையில் புனேயில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா, உலகத்தை பலவீனப்படுத்தும் இடதுசாரி கரையான்கள் அப்படின்ற புத்தகம். அதில் வெளியீட்டு விழாவில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு பேசுகிறாரு. இந்துக்கள் சனாதனத்துக்கு மட்டும் இவங்க எதிரானவர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதிரானவர்கள் வந்து இடதுசாரிகள் அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆ, இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர்றீங்க, அது கரெக்டு, அப்படி பேசுகிறீங்கல்ல. பெண்களுக்கு உலகத்தில் முதல் வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமையை யார் உறுதி செய்தது? மோகன் பகவத்தும் அவர் தாத்தாவும் பண்ணாங்களா? செங்கொடி பண்ணுச்சு, மார்க்சிசம் பண்ணுச்சு. 1917 அப்போது தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த லெனின் சோவியத் யூனியனில் என்ன சொன்னார்? வயது வந்த அனைவருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம ஊரில் கூட பெருசாக பேசுவாங்க, உத்தரமேரூர். இந்த மோடி வந்து G20 கொடுத்த புக்கில் கூட இருக்குது, உத்தரமேரூரில் குடவோலை மூலம் தேர்ந்தெடுத்தார்கள். குடவோலை மூலம் பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடியவர் பேரை எழுதி போட்டு அதில் ஒரு பேரை தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர, அங்கேருந்த தலித்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதில் போட்டியும் போட முடியாது, ஓட்டும் போட முடியாது. அது ஒன்றும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது இல்லை, ஓலை எடுத்து தேர்ந்தெடுத்தது. அந்த ஓலையில் யார் பேர் எழுதியிருக்குன்னா, ஓகே, இவர் பிராமண சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்தந்த தப்பெல்லாம் செய்யாதவங்கள்லாம் இதில் போட்டி போடலான்னு போட்டிருப்பாங்க, சரியா? ஆனால் படித்தவனோ படிக்காதவனோ வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமையை உத்தரவாதம் செய்தது அது. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? வேலையின்மை உச்சத்தில் இருக்குது. வேலை பார்க்கும் உரிமை அடிப்படை உரிமை என்பதை சட்டமாக்கியது சோசலிசம். சம வேலைக்கு சம ஊதியம் முதல்ல எங்கே வந்ததுன்னு கேளுங்க. ஆணோ பெண்ணோ ஒருவே வேலை பார்க்குறாங்க, இதில் என்ன ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி? ரைட்டு, ஆணும் பெண்ணும் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு மோகன் பகவத் கேட்குறாருல்ல, சோசியல் கான்ட்ராக்ட் வீட்டுக்குள்ளேயே இடங்க. கம்யூனிட்டி கிச்சன், பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் சாயங்காலம் வரும்போது ஒரு பொது நம்ம சமையற் கூடங்கள் இருக்கும், இங்கே வாங்கிட்டு போகலாம். முதியோர் ஓய்வுள்ளங்கள் இருக்கும், இங்கே வாங்கிட்டு போகலாம். இன்ஃப்ளேஷனே இல்லாத ஒரு நாடாக இருந்தது. அது சோசலிச முகாம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அது கரையான்னு சொல்கிறார்ல, அது ஏகாதிபத்தியத்தை அரிச்ச கரையான். அது வந்து நம்ம மோகன் பகவத் மாதிரி பிற்போக்குத்தனங்களை வைத்திருந்தவர்களுடைய கரையான். அவர் எங்களை கரையான் சொல்கிறது உண்மைதான், ஏன்னா இவங்களுக்கு எங்களை பார்த்தா பயம் இருக்குது. நாங்கள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கள, விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறீங்க? இறுதியும் அறுதியுமாக இந்த மதத்தின் பெயராலோ வேறு எதனும் பெயராலோ மக்களை பிரிக்கிற எந்த தத்துவத்தையும் தோற்கடிக்கிற ஒரே தத்துவமாக நீங்கள் மார்க்சியம் தான் இருக்கும். அந்த பயம் அவருக்கு இருக்குது, அந்த பயம் இருக்கட்டும்.